ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நாம் இப்போ லாஸ்ட்டாக ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்ட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகுமெண்ட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதில் இருக்க வித்தியாசம், ஒரு நாலஞ்சு வித்தியாசம் இருக்குது, அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் கேள்விகள் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து அப்ளைடு சயின்ஸ், அந்த ஆஸ்பெக்டில் போவோம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போர்ஷனில். ஸோ இது மாதிரி கேள்விகள் கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு போனீங்கன்னா மேக்ஸ் மாதிரி எழுதுனாலே ஃபுல் மார்க் விழுந்துடும். ஏன்னா நிறையா பேர் எழுத மாட்டாங்க, அந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணும்போது மார்க் நல்லாவே விழுகும். ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆகுமெண்ட் ரியாலிட்டிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டு அவதார் படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் அந்த ஒரு ஆஃபீஸ் சீன் ஒன்று காமிப்பாங்க, அதில் இந்த படத்தில் இருக்கிற சீன் மாதிரி இருக்கும், மரத்தை உருவகப்படுத்த முடியும், உள்ளே போய் பார்க்க முடியும். இது மாதிரி விர்ச்சுவலாக பார்க்குறது தான் இந்த ஆகுமெண்ட் ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஃபுல்லாக ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு கண்ணுக்கு பார்ப்போம் இல்லை, அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி. வித்தியாசம் புரியுதுங்களா? விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு கண்ணாடி மாதிரி ஒன்று வேணும் கண்ணில் போட்டுக்கிறதுக்கு. ஆகுமெண்ட் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பனாக பார்க்க முடியும். அதே படத்தில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவதார்ஸ் எல்லாம் ஒன்றா கூடுறத வந்து ஆரஞ்சு கலரில் காமிப்பாங்க, அந்த மரத்தை ஜூம் பண்ணி பார்க்குறது. இது மாதிரி சீனை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆகுமெண்ட் ரியாலிட்டியை சூப்பராக எழுத முடியும். ஏன்னா இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகுமெண்ட் ரியாலிட்டி நம்மளுக்கு ரொம்ப புதுசு. ஸோ இதுக்கு இந்த அவதார் படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக எழுத முடியும். ஓகே, இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஜ உலகத்தை பற்றிய பயனரோட பார்வைகளை மிகைப்படுத்தி ஒளி தொடுதல் வாசனையை கூட மேம்படுத்தக்கூடிய ஒரு நுட்பம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகுமெண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறது. கல்வியில் இது ஒரு முக்கிய கருவியாக பயன்படும். வேரியஸ் பயன்பாடுகள் இருக்குது. இதில் ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கல்வின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கருவியாக பயன்படுத்தலாம். மொழிபெயர்ப்பு துறையில் முக்கிய பங்கு வகிக்குது. பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கூட்டங்களில் குற்றவாளிகளை அடையாளம் காண. அந்த காட்டில் அவதார் இருக்கிறது மட்டும் ஆரஞ்சு கலரில் தெரியுமில்ல, அந்த சீனை ஞாபகம் வச்சுக்கணும். இது சிப்பாய்கள் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறது. இரவு நேரத்தில் பார்க்குறதுக்கு கண்ணாடிகளை உருவாக்குறதுக்கு இது பயன்படும். இது மூலம் கையடக்க ஜிபிஎஸ் அதுக்கும் ஃபுல்லாக இது யூஸ் ஆகும். ஃபுல்லாக அவதார் படத்தில் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு கட்டியிருப்பானோ, அதை வச்சு வாட்ச் பண்ணுவாங்க, அந்த கண்ணாடி போட்டுக்கிறது, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். விளம்பரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டு இது மாதிரி பிற இ காமர்ஸ் தளங்கள் எல்லாம் இதை பயன்படுத்தி அதை காட்சிப்படுத்த முடியும். காட்சிப்படுத்தும் போது ஜூம் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி இருக்குது, இது மாதிரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாக்குவாரு, லேண்ட் ரோவர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட காரை வந்து புதுசாக கொண்டு வந்து சந்தையில் கொடுக்கும்போது அதை பற்றின ஃபுல்லாக இது இந்த ஆகுமெண்ட் ரியாலிட்டியில் தான் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம காரை வந்து உள்ளே போய் பார்க்கலாம், என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். சுகாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையடக்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர்களை உருவாக்க முடியும். அதே இதை பயன்படுத்துறது மூலமாக இரத்த நாளங்களை வந்து மிக துல்லியமாகவும் குறுகிய காலத்திலையும் கண்டறிஞ்சு குறைபாடுகளை சரி செய்ய முடியும். அதே மாதிரியே இந்த கூகுள் கிளாஸு, ஹெட் ஆஃப் டிஸ்பிளே இதெல்லாம் இருக்குல்ல, இந்த கண்ணாடி முன்னாடி இந்த கூகுள் கிளாஸு, ஹெட் ஆஃப் டிஸ்பிளே நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த ஹெட் ஆஃப் டிஸ்பிளே எங்கே நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டில் படிச்சிருப்போம். அப்புறம் பார்ப்போம். ஓகே, இந்த கூகுள் கிளாஸ் அதிலெல்லாம் இது ஃபுல்லாக யூஸ் ஆகுது. இது கண்ணாடி மருந்து எடுத்துக்கொள்ளும் நோயாளிகளுக்கு நினைவூட்டலை வந்து ஏற்படுத்த முடியும். இந்த கண்ணாடிகள் நம்ம பயன்படுத்தும் போது அதிலே ஒரு சில ரிமைண்டர்ஸ் எல்லாம் வரும். அதுதான் சுகாதாரம். மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மூலக்கூறு போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி விர்ச்சுவலாக நம்ம இந்த ஆகுமெண்ட்டில் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்தில் மருந்தோட இயக்கம், அது எப்படி செயல்படுது, அது அதெல்லாம் கண்டறியும் போது நம்மளால் பிழைகளை குறைக்க முடியும். போக்குவரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடங்கு செயல்பாடுகளை மேம்படுத்துறது, போக்குவரத்தில் கடைசி டெலிவரி இதெல்லாம் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி கியூஆர் ஸ்கேனை நாம் வந்து ஸ்கேன் பண்ணி படிக்கிறது மூலமாக அந்த பொருளோட என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். சமூக ஊடகம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்னாப்சாட்டு, இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் ஃபுல்லாக இது யூஸ் ஆகிட்டு இருக்குது. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகுமெண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது. அப்படின்னா ஆகுமெண்ட் ரியாலிட்டி இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்ரோச் பண்ணோம்னா, ஆகுமெண்ட் ரியாலிட்டினா என்ன, அதனோட நன்மைகள் என்ன, இந்த ஆஸ்பெக்டில் பார்த்துட்டு அதுக்கும் விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ள வித்தியாசம். இந்த ஆஸ்பெக்ட் பார்த்தாலே போதும், நிறையா உள்ளெல்லாம் போக வேணாம். ஓகேங்களா? இப்போ ஆகுமெண்ட் ரியாலிட்டின்னு என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அவதார் படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அதில் இருக்கிற டெக்னிக்ஸ் எழுதினா கூட போதும், எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெய்நிகர் உண்மை, விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கண்ணாடி மாதிரி ஒன்று தேவை. அதை ஃபுல்லாக போட்டு தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். இது வந்து செயற்கை முப்பரிமாண சூழலில் மின்னணு சாதனங்களை நம்ம பயன்படுத்தி தொடர்பு கொள்வது. இதில் வந்து ஒரு சிறப்பு கண்ணாடி சென்சார், இதில் வந்து சிறப்பு கண்ணாடி அது யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சார்கள் பொருத்தப்பட்ட கை க்ளோவ்ஸஸ் அது பயன்படுத்தப்படுவாங்க.
இதன் மூலம் வந்து அந்த யூஸ் பண்றவங்க ஒரு யதார்த்தமான உணர்வு அனுபவத்தை பெற முடியும். பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவ பயன்பாடு, விமானங்களை வந்து உருவகப்படுத்துறது, போர்க்களங்களை வந்து உருவகப்படுத்துறது, மருத்துவ பயிற்சி, வாகனத்தை உருவகப்படுத்துறது, இந்த இது ஃபுல்லாகவே வர்றது எதுன்னு பார்த்தோம்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி தான். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரம். சுகாதாரம்னு பார்த்தீங்கன்னா மெய்நிகர் ரியாலிட்டிகளை கண்டறிகிறது, மனிதனை உருவகப்படுத்துறது, ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை, இதிலெல்லாம் ஃபுல்லாக யூஸ் ஆகும். வணிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்நிகர் சுற்றுப்பயணங்கள், இப்போ விர்ச்சுவலாக நம்ம ஒரு ஊரை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா அந்த கிளாஸை போட்டு அந்த ஒரு ஃபீலை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக. அதுக்கடுத்து புதுசாக வந்து ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஒரு தயாரிப்போட 360 அளவு அதனோட ஃபுல்லாக பார்க்க முடியும், அதில் என்னென்ன ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, எப்படி அதோடய பெனிஃபிட் என்னென்னு. விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்திறனை மேம்படுத்துறது, ஓட்டுநர் உபகரண வடிவமைப்பில் புதுமைகளை புகுத்துறதுக்கும், விளையாட்டு நிகழ்வை பார்வையாளர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஏன்னா அது மாதிரி கிளாஸ் போட்டு பார்க்கும்போது நம்ம ஃபுட்பாலில் அந்த பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஜூம் பண்ணி பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இது ஃபுல்லாக எங்கே கேமிங் இருக்கும், ஒரு சின்ன பிடிச்சிக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த விஆர் கிளாஸ் போட்டவனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆடும், அவங்க எக்ஸ்ட்ரா ஃபுல் பிளஸ் பிடிச்சி ஆட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க, நாம் இந்த ரோலர் கோஸ்ட்டில் போகிற மாதிரி ஒரு ஃபுல் ஃபீலை கொடுக்கும். அது விளாட்டு விளாடும் போது அவங்கெல்லாம் கத்திக்கிட்டுலாம் இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருப்போம். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டில் விர்ச்சுவல் ரியாலிட்டி. பொறியியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரை வடிவமைக்கிறது, ரயில் கட்டுமானம், இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கும் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி யூஸ் ஆகும். விர்ச்சுவல் ரியாலிட்டினா கண்ணாடி மாற்றிக்கிட்டு கேம் விளாட்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி கற்பனையானது, ஆகுமெண்ட் ரியாலிட்டிங்கிறது நிஜ உலகில் நடைபெறத இவங்க பார்க்குறது. புரியுதுங்களா? ஆகுமெண்ட் ரியாலிட்டிங்க விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது ரோலர் கோஸ்டில் போகிற மாதிரி ஃபீல் தான் பண்ணுவோம். ஆனால் இந்த ஆகுமெண்ட் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த அவதார்கள் கூடுறதை முதற்கொண்டு ஆரஞ்சு கலரில் பார்க்குறோம் இல்லை, ஸோ நிஜ உலகில் நடக்கிறத பார்க்க முடியும். இந்த கணினி இதில் தான் பயன்படுத்த முடியும். இந்த ஆகுமெண்ட் ரியாலிட்டி அதில் வந்து நிஜ உலகில் இருக்கிறத அவங்களால இருப்பை கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்தில் இதுக்கு தலைக்கவசம் தேவை, விஆருக்கு. இந்த ஏஆருக்கு வந்து தலைக்கவசம் தேவையில்லை, ஸ்மார்ட் ஃபோன் போதும். அவதார் படத்தில் ஃபுல்லாக ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீனே வச்சு காட்டுவாங்க. விஆர் அப்படிங்கிறது கற்பனையான யதார்த்தத்தை கொண்டு வரும். ஏஆர் அப்படிங்கிறது மெய்நிகர் நிஜ உலகங்களை மேம்படுத்தும். அப்படின்னா நிஜமாக இருக்கிறத பார்க்குறது ஏஆர், கற்பனையை பார்க்குறது விஆர். இந்த ஒரு வித்தியாசம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ ஏஆர் அப்படின்னாலே உங்களுக்கு அவதார் படம் ஞாபகம் தரணும். விஆர் அப்படின்னா நம்ம இந்த கேமிங் விளாடுவாங்க, கண்ணில் ஒரு கிளாஸ் இது மாதிரி மாட்டிட்டு இந்த விஆர் கேம்ஸ் எல்லாம் விளாடுவாங்க, அது ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே போதும். சூப்பராக எழுதிடலாம் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும். இது மாதிரி வித்தியாசமான டாபிக் பார்த்து வைங்க, இதுலேருந்து கேள்விகள் கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. Okay friends, thank you.